வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறார் குற்றவாளிகள் அவங்க ரெலவென்ட்டா பாக்குறோம். சோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல குழந்தைகளை பத்தியும் அவங்களோட பாதுகாப்பு இல்லங்களை பத்தியும் பார்த்தோம். இப்ப பாக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைகளோட தத்தெடுப்பு பத்தி பாக்குறோம். தத்தெடுப்பு அப்படின்ற கான்செப்ட் வரும்போது என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க, ஒரு இல்லத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லத்துல இருக்கக்கூடிய குழந்தைய அந்த குழந்தைக்கான மொத்த பொறுப்பையும் ஏத்துக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் அந்த குழந்தைய தத்தெடுக்கும். சோ இதுதான் கான்செப்ட். ஏதோ ஒரு குடும்பம் ரெடியா இருக்கு இந்த இல்லத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறதுக்காக. சோ அப்படி தத்தெடுக்கும் போது ஜேஜே சட்டம் மற்றும் தத்தெடுப்பு சட்டத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் அந்த பெற்றோர்கள் பூர்த்தி செய்யணும். அப்படி பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த தத்தெடுப்பு முழுமையடையும். ஓகே, நெக்ஸ்ட் திங், சட்டங்கள். அவங்க ரெலவென்டா இருக்கக்கூடிய சட்டங்கள் பாருங்க. ஒன்னு, குழந்தைகள் சட்டம் 1960. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு குழந்தைய சிறையில அடைக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் ஒரு குழந்தைய சிறையில அடைக்க கூடாது. அப்படி அடைக்கிறது தப்பு அப்படின்னு கடிந்து சொல்லுது. சோ ஆஃப்டர் தட் அவங்களுக்கான பராமரிப்பு, நலன், பயிற்சி, கல்வி, பராமரிப்பு, பாதுகாப்பு, இது போன்ற எல்லா விஷயங்களையும் வழங்கறதுக்கு இந்த சட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்ன சட்டம்? குழந்தைகள் சட்டம் 1960 சட்டம். குழந்தைகளை சிறையில அடைக்க கூடாது அப்படின்ற கான்செப்ட சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட மறுவாழ்வுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறார் நீதி சட்டம். இந்த சிறார் நீதி சட்டம் அப்படின்றது 1959 ஐநா சபையோட குழந்தைகள் பிரகடனத்தின்படி சிறாரோட பாதுகாப்பு தரத்தை நிர்ணயம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஓகேவா? சோ அவங்களோட பாதுகாப்பை செக்யூர் பண்றது இந்த சட்டத்தின் மூலமா நடக்குது. 1959 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளோட பொது சபையில குழந்தைகளோட உரிமை பிரகடனம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படுது. சோ ஒன்ஸ் அகைன், இந்த சிறார் நீதி சட்டம் 1886 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பின் தரத்தை ரொம்ப அதிகமா உறுதிப்படுத்துது. குழந்தைகளுக்கான உரிமை பிரகடனம் அப்படின்ற விஷயத்த ஐக்கிய நாடுகள் சபை எப்ப ஏத்துக்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1959 தான். ஓகே, நெக்ஸ்ட் திங், சிறார் சட்டம், சிறார் நீதி சட்டம். சிறார்களுக்கான சட்டங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ சிறார் நீதி சட்டம் அப்படின்றது குழந்தைகளோட பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த சட்டமும் ஏற்றுறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2020. ஓகேவா? சோ இந்த சட்டத்துடன் மோதுதல் மற்றும் கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவை போன்ற மிக சிறந்த சொற்களை என்ன பண்றாங்க, இந்த சட்டத்துல இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேவா? சட்டத்துடன் மோதுதல், கவனிப்பு, பாதுகாப்பு தேவை, இந்த வார்த்தைகள்லாம் இந்த சட்டத்தோட இன்க்ளூட் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியம். எப்ப கொண்டு வராங்க? 2000 கொண்டு வராங்க. எதுக்காக? குழந்தைகளோட பராமரிப்பு மற்றும் பாதுகாப்புக்காக. சட்டத்தோட, இந்த சட்டத்தோட முரண்படக்கூடிய சிறார்களை என்ன பண்றாங்க, சிறார் நீதி வாரியமும் ஓகே, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய சிறார்களை, முரண்படக்கூடிய சிறார்களை சிறார் நீதி வாரியம் ஹேண்டில் பண்ணும். பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படக்கூடிய சிறார்கள் என்ன பண்றாங்க, குழந்தைகள் நலக்குழு கையாளும். இது எல்லாமே இந்த சட்டத்தின்படி தான் நடக்குது. சரியா? 2006 அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிறார் சட்டம் திருத்தம் மேற்கொள்ளப்படுது. அப்படி திருத்தம் மேற்கொள்ளுதன் விளைவா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்ற குறிப்பிட்ட அந்த நடைபெற்ற தேதியிலிருந்து சிறார்களை கருத்துல கொண்டு கவனமா அவங்களை கண்காணிப்பாங்க. சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுது. அதன் விளைவா கவனிங்க, சிறார் நீதி சட்டம் 2015 கொண்டு வரப்படுது, திரும்பவும் திருத்தம் மேற்கொள்ளப்படுது. ஓகேவா? சோ இது 2000 ஏற்றப்பட்ட சிறார் நீதி சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது. இந்த இயர் ஆஃப் 2000 ஒரு சிறார் நீதி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அதற்கு பதிலாக கொண்டு வரப்படுறதுதான் இந்த சிறார் நீதி சட்டம் 2015. ஓகேவா? சோ இதுக்கு பலத்த சர்ச்சைக்கும் எதிர்ப்புக்கும் பிறகு இந்த சட்டம் அப்படின்றது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இது என்ன பண்ணிருக்கு, இந்த சிறார் நீதி சட்டத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னு கவனிங்க, இந்த சட்டம் 6 இருந்து 18 உட்பட்ட கொடிய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய சிறார்களை பெரியவர்களாக கருத அனுமதிக்கிறது. சோ குற்றம் செய்யக்கூடியவர்கள்ல 16-18 இருந்தாங்கன்னா பெரிய குற்றமா இருந்துச்சுன்னா அவங்கள பெரியவர்களா கருதணும் அப்படின்னு ஒரு சஜஷனை கொடுக்கறது இந்த சட்டம் தான். அதே போல இந்த சிறார் நீதி அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க ரொம்பவே இன்ட்ராக்டிவா ஆக்டிவா செயல்படணும் அப்படின்றதையும் இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் அனாதை, கைவிடப்பட்ட,
சரணடைந்த குழந்தைகளை பற்றி தெளிவான வரையறைகளை அளிக்கிறது. என்ன பண்ணுது? தெளிவான ஒரு வரையறையை கொடுக்குது. யாரை பத்தி? யாரை பத்தி? அனாதைகள் மற்றும் கைவிடப்பட்ட சரணடைந்த குழந்தைகள், இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல வரக்கூடிய குழந்தைகளை பத்தி ஒரு தெளிவான வரையறையை கொடுக்கிறது இந்த சட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங், அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு அமைப்பை வரையறுத்து கொடுக்குது. இது எல்லாமே இந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. சோ அடுத்ததாக இதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு சட்டம் வருது பாருங்க, சிறார் திருத்த சட்டம், சிறார் நீதி திருத்த சட்டம் 2021. ஓகே, ஆல்ரெடி 2015 2020 இயற்றப்பட்ட சட்டத்தை மாற்றி அமைத்து ஒரு சட்டம் வந்திருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறார் நீதி சட்டம், நீதி திருத்த சட்டம் அந்த 2015 இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணி 21 வருது. சோ சமீபத்துல சிறார் நீதி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு திருத்த சட்டம் அப்படின்றது 2021 நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்படுது. ரீசெண்டான போது நம்ம இதான் சொல்லணும். சோ குழந்தைகளோட பாதுகாப்பு மற்றும் தத்தெடுப்பு அது போன்ற விஷயங்களை பத்தி என்ன பண்றாங்க, தெளிவான ஒரு புரோட்டோகால்ஸ் வரையறுத்து கொடுக்குது இந்த சட்டம். ஓகே, சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம், தெளிவா பாருங்க. மேலும் இந்த அமைப்பு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறாங்க. என்னன்னு கவனிங்க, நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பல தத்தெடுப்பு வழக்குகள் அப்படின்றது நிலவையில இருக்கு. அது குறித்து நீதிமன்றங்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த சேம் டைம் அப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதிகாரங்களை என்ன பண்ணுங்க, மாவட்ட ஆட்சியருக்கு மாத்தி விடுங்க, சோ அவங்க பாத்துப்பாங்க அப்படின்றதையும் இந்த சிறார் நீதி திருத்த சட்டம் 2021 சொல்லுது. ஓகேவா? சோ எது எது எந்த சட்டம் சொல்லுது அப்படின்றத நீங்க கவனமா பார்க்கணும். அதே போல ஒரு தத்தெடுப்பு நடக்குது அப்படின்னா அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு ரைட்ஸ் அப்படின்றது மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தமும் இதுதான். சிறார் நீதி திருத்த சட்டம் 2021 இதுதான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கான அத்தாரிட்டி அத்தன்டிகேஷனை கொடுக்குது. ஓகே, சோ இந்த டாபிக் இதோட முடிது. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பிளஸ் இந்த கிளாஸ்ல இந்த சிறார் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்திருக்கோம். அப்கமிங் செஷன்ஸ்ல ரிமைனிங் டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.